என்ன பாப்பா பண்றீங்க? சாப்பாடு வீட்டுல செய்யணும்னா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நீயா சமைக்க முடியாதுன்றா? சமைக்க முடியாதுனா கடையில வாங்கி சாப்பிடுவீங்களோ? இங்க பேசுறது நல்லா இருக்கு சைஸ்மா. கம்மியா போட்டு சரி பிரிச்சு சாப்பிடுங்க. கண்ணு போடுவேன். அது அவங்க அப்படிதான் குடுத்துருக்காங்க, நீ அவங்க கிட்ட போய் கேளுங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் சாப்பிடல. நீங்க அங்கதான் போய் கேட்கணும் கடையில. அதுதான் யாரும் சாப்பிட்டது எச்சு மிச்சத்தை உனக்கு போட்டிருக்காவோ பாத்துக்கோ. 30 ரூபா அப்புறம் வாங்கி நீ ஏமாத்திருக்காவோ. அதுதான் சொல்றது, பொண்டாட்டி கிட்ட சொல்லி சமைச்சு நீட்டா சாப்பிடணுங்கிறது கடையில போய் வாங்க கூடாதுங்கிறது. அப்படியே மூஞ்சில கொண்டு போட்டு நான் போய் வாங்கிட்டு எங்க போட்டு போய் கடையில போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு. சரி கொடுத்துட்டு வாங்க. அழகா பேக் பண்ணிட்டு ஸ்கூலில் என்ன மக்களுக்கு நீ தினியும் நான் திங்கலிங்க எடுத்து நீ நான் பாப்பா ரெண்டு மூணு தான் இருக்கும் பாப்பா திங்க மாட்டான். அப்புறம் யார் சொன்னாங்க ஸ்கூலில் அப்படியே எப்படி என்ன மக்கள் வந்துச்சு? யாரும் சாப்பிட்டதை கொடுத்துருக்காங்க எல்லாமே. வாடகைக்கு ஒன்றும் இல்லைங்க, அது உங்களோட பிரைண்டு. சாப்பிட்டு போய் நான் தான் சாப்பிட்டேன், அங்கெல்லாம் போயிடாதீங்க, எடுத்து சாப்பிடுங்க. நீதான் சரி இருங்க, அந்த புறாவை நான் பொறிச்சிட்டு வரேன். பொறியே நம்ம